என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5 ரூபாய் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் நாணயத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தாங்க இந்த காணொலி வேலை பார்க்க போகிறோம். இது போன்ற நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த 5 ரூபாய் நாணயங்களானது 2014 அத்தெடுத்து வெளியிடப்பட்டதுங்க. இது நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இதில் பித்தளை கலந்தனால தான் இந்த நாணயமானது தங்க நிறமாக காட்சியளிக்குதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். இந்த மின்ட் மார்க் எங்கே இருக்குங்கிறத இந்த நாணயத்தில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பொதுவாக நாணயத்தோட வருஷத்துக்கு கீழே தாங்க வந்து மின்ட் மார்க் இருக்கும். ஆனால் இதில் வந்து நாணயத்தோட வருஷமே வந்து இடது மற்றும் வலதுபுறத்தில் இருக்குது. இந்த நாணயத்தில் இந்த கீழ்ப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மின்ட் மார்க் நேராக நான் வட்டமிட்டு அம்புக்குறியிட்டு காட்டியிருக்கே, பார்த்துக்கோங்க. இது எதை குறிக்குதுன்னா எந்த இடங்களில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்குதுங்க. இப்போ வைர குறியீடு இருந்துச்சுன்னா அது மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த நாணயங்களில் பொது புழக்கத்திற்காக 5 ரூபாய் நாணயங்கள் வெளியிட்டாலோ, யூஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்களாக 5 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நாணயங்கள் வந்து அத்தடித்து வெளியிடப்பட்டதுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் செட் நாணயங்களை இப்படி தாங்க பேக்கெட் செட்டாக தாங்க இருக்கும். இது அதோட பேக்கிங் செட்டுங்க. பொதுவாக இந்திய நாணயங்களுக்கு எல்லா நாணயங்களுக்கு பின்னாடியோ எண்ணற்ற வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் இருக்குங்க. ஆங்கிலேயர் காலத்தில் நம்மளோட கல்வி முறை ரொம்ப பின்தங்குத்துனே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்வி கொள்கையை நம்ம இந்திய மக்கள்கிட்ட திணித்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாய்மொழியை மறக்கிற மாதிரி ஆங்கில வழி கல்வி தாங்க அதிக லெவலில் இருந்துச்சு. இதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக நிறைய பணக்காரங்க நிறைய ஊர்களில் வந்து பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாக்குனாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மைசூரை ஆண்டுக்கிட்டு இருந்த மன்னரான 4வது கிருஷ்ணராத உடையாட்ட நிறைய மக்கள் கோரிக்கையை வைத்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மைசூரில் ஒரு மிகப்பெரிய லெவலில் பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவினாருங்க. 27 ஜூலை 1916 இந்த பல்கலைக்கழகமானது கெட்டப்பட்டதுங்க. இதன் மூலம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு வராங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த பல்கலைக்கழகங்கள் கெட்டப்பட்டு 100 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாணயமானது அத்தடுத்து வெளியிடப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் இருக்கக்கூடிய 6வது பழமையான பல்கலைக்கழகங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்களுக்கு உரியதுங்க. கர்நாடகத்தில் துவங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகங்கிற பெருமையோ இந்த பல்கலைக்கழகங்களுக்கு உரியதுங்க. எண்ணற்ற சிறப்புகளோ வரலாறுகளோ இது போன்ற நாணயங்கள் மூலம் மக்கள் மனதில் வந்து கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக இது போன்ற எளிமையான முறையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த நாணயங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் அத்தடிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துங்க. இதில் ஹைதராபாத்தில் மும்பையோட கொஞ்சம் குறைவாக அத்தடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வமான மின்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ரெண்டுமே அதிக லெவலில் அத்தடித்திருக்காங்க. இந்த காணொலி வேலை இந்த நாணயங்களை பற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற வகையான மறைமுகமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து இருந்துக்கிற இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.